Hey, hi, hello guys, எல்லாருக்குமே வணக்கம். ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம வீடியோஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு காட்ட மாட்டேங்குது. முடிஞ்ச ஒரு வாட்டி அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்பதாங்க எல்லாருக்கிட்டையும் போய் சேரும். இன்னைக்கு நம்ம டட் பவா அப்படின்ற ஒரு கன்னட படத்தை தாங்க பார்க்க போறோம். அரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க தன்னுடைய கணவர் காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ்காரங்க அந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிற அப்பதான் ஒரு அல்டிமேட்டான ட்விஸ்டுக்காக தான் அவங்க கணவர் காணாம போயிருக்காருன்றத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த ட்விஸ்ட் என்ன, கிளைமேக்ஸ்ல ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்கள்லாம் என்னன்றதெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இந்த வீடியோல பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம டக்குன்னு உள்ள கூட்டு போயிடுறேன். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் ஃபிலிம் பை. சோ நம்ம ஹீரோயினுடைய பேரு அரிக்கா. இந்த பேரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம அரிக்கா அவங்க கணவர் காணும்னு சொல்லி May 22 எல்லா இடத்துலயும் தேடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சொந்தக்காரங்களுக்கும் போன் பண்றாங்க. அங்க இங்கன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இப்ப வேற வழி தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நம்ம ஹீரோ அரவிந்த் இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. அவரும் சொந்தக்காரங்க கிட்ட விசாரிச்சிங்களா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காரா, ஆபீஸ்ல கேட்டு பாத்தீங்களான்னு எல்லாத்தையும் கேட்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் எதுவும் கிடைக்காதனால உங்ககிட்ட வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, வீட்டுல நானும் என் பொண்ணு தனியா தான் இருக்கோம், எப்படின்னா எங்க ஹஸ்பண்ட கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்டோடைய போட்டோ வாங்கி வச்சுக்கிட்டு தேடி கண்டுபிடிக்கிறதாவும் சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கண்டிப்பா கிடைச்சிருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம அரிக்காவும் வீட்டுக்கு வராங்க. காலையில இப்ப அவங்க பொண்ணுடைய பிறந்த நாளுங்க, ஒரு கேக் வாங்கி தன்னுடைய பொண்ணோட பிறந்த ரொம்ப சந்தோஷமா கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப மேல இருக்கிற அவங்க ரூமுக்கு வர அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். அந்த ரூமையே டெக்கரேட் பண்ணி ஹாப்பி பர்த்டேமா அப்படின்ற மாதிரி அரிக்காக்கு சர்ப்ரைஸ் பண்றாங்க. இன்னைக்கு என் பர்த்டேவே இல்லையேன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஷாக் ஆனாலும், பொண்ணுடைய பர்த்டே உன் பர்த்டே மாதிரி தானமா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி இன்னும் ஜாலியாகிறாங்க. ஆனா நம்ம அரிக்கா மட்டும் இதெல்லாம் பார்க்கும் போதோ ஒரு பயத்துல இருக்காங்க. அவங்க பொண்ணு வேற ஒரு மேக்கப் கிட்ட கிஃப்டா கொடுக்கறாங்களா, அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருதுங்க. அவங்க ஹஸ்பண்ட் இப்படிதான் ஒரு கண்ணாடிய கிஃப்டா கொடுத்திருப்பாரு. அதை நினைச்சு பார்த்து ரொம்ப பின்னால ஒரு பெரிய மர்மம் இருக்குன்ற தாத்தா உணர்வாரு. இப்ப நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் காமிக்கிறாங்க. அவரும் ஒரு பங்குக்கு அந்த காணாம போன ஹஸ்பண்ட பத்தி எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறாருங்க. இந்த கேஸ் அப்டேட் பத்தி தெரிஞ்சுக்க அடிக்கடி அரிக்காவும் ஸ்டேஷனுக்கு வராத வழக்கம். இப்பதான் நம்ம அரிக்கா கொஞ்சம் டென்ஷன் ஆனா அந்த கையை வச்சு டேபிள்ல தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் அந்த போலீஸ்காரர் கவனிக்கிறாரு. சரி, உங்க ஹஸ்பண்ட எங்க பாத்தீங்க, எப்ப உங்களுக்கு காதல் வந்துச்சுன்னு சொல்லி அந்த கதையை கேட்க, அவங்க ஸ்கூல் படிக்கும் போதும் சஞ்சய் அந்த பையனை தான் லவ் பண்ணிருப்பாங்க, அவங்கதான் அவங்க ஹஸ்பண்ட். அவங்க அடிக்கடி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையிலேயே என்ன காதலிக்கிறியா, நிஜமாதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னையும் சஞ்சயும் மாதிரி காதலிக்கிறவங்களை இந்த உலகத்திலேயே பார்க்க முடியாது, ஆனா அப்படிப்பட்டவன் எதுக்கு திடீர்னு காணாம போனாதான் எனக்கு புரியலன்ற மாதிரியும் ஒரு மிஸ்டியோட சொல்றாங்க. இப்ப அந்த போலீஸ்காரருமே திரும்பி அந்த 22 நைட்டு உங்க ஹஸ்பண்ட் காணாம போனப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்ல முடியுமன்ற மாதிரி கேட்க, அன்னைக்கு என் பர்த்டே நைட்டு சமயத்துல நான் என்ன சர்ப்ரைஸ் பண்ணி என் ஹஸ்பண்ட் எனக்கு கேக் வெட்டினாரு, அப்புறம் வழக்கம் போல பொண்டாட்டி புருஷனுக்குள்ள வர மாதிரி ஒரு சின்ன சண்டை வந்தது, அதுல அவர் கோச்சுக்கிட்டு வெளியே போனவர் தான், அதுக்கப்புறம் வரவே இல்லைன்ற மாதிரி திரும்பி சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ்ல எதனா எதிரி இருக்காங்களான்ற மாதிரி கேட்க, அவரோட எம்டி எப்ப பார்த்தாலும் அவரை பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, பாக்கிறதுக்கு கொஞ்சம் மறைப்பா வேற இருக்கிறதுனால அவரு மேல எனக்கு சந்தேகம் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இந்த போலீஸ்காரரும் எம்டிய வந்து பாக்கலான்னு வர அவரு அப்பாயின்மெண்டே கொடுக்க மாட்டாருங்க, அதனால வாண்டடா உள்ள வந்து பாக்குறாங்க. அப்ப அந்த எம்டியோட மூஞ்சி முகர் எல்லாம் பேந்து கிடக்கு. கடந்த 22 தான் அந்த எம்டி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கான ஒரு பில்லும் கிடக்கு, அதனால அவரு மேல சந்தேகம் வருது. இப்பதாங்க நடுங்க வைக்கிற ஒரு சம்பவம் நடக்குது. நம்ம அரிக்காவுடைய ஹஸ்பண்ட் சஞ்சய் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பிணம் அரிக்கா வீட்டுல இருந்தே கிடைக்குதுங்க. போலீஸ்காரங்க இருந்து எல்லாரும் நடுங்கி போறாங்க. இப்ப நம்ம அரிக்கா கிட்டயும் வந்து நீங்க தான் இந்த கேஸ்ல சஸ்பெக்ட், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி திரும்பி கேக்குறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் காணும் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு பாத்தீங்களா, அப்படி ஒரு 3-4 போயிருக்கும். ஒரு 3-4 அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமா நாத்து அடிச்சிருக்காங்க. எங்க இருந்து வருதுன்னு சொல்லி இவங்களுக்கும் தெரியாது, எல்லா இடத்துலயும் தேடி பார்ப்பாங்க. அப்பதான் கீழே ரொம்ப நாளா மூடி வைக்கப்பட்டிருந்த அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து நாத்த வந்திருக்குங்க. அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பேஸ்மெண்ட்ல போய் பார்த்தா ஒரு இடத்துல இருந்து மட்டும் ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருக்கு. என்னன்னு திறந்து பாக்குறாங்க, அதுலதான் அவங்க ஹஸ்பண்ட் சஞ்சய் இருந்திருக்காரு. இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இப்ப போலீஸ்காரங்க கிட்டயும் சொல்ல, இந்த கொலை யாரு பண்ணிருப்பா, ஒருவேளை இந்த அரிக்காவே கொலை பண்ணிட்டு மறைக்கிறாங்களா, இல்லனா வேற யாருனா இருப்பாங்களான்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் திரும்பி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருதுங்க. அரௌண்ட் ஒரு 8:30 அளவுலதான் அவர் இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அரிக்கா கிட்டயும் நீங்க அன்னைக்கு 8:30 என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, என் ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசாம இருந்தோம், அப்பனு பார்த்து என் குழந்தை வேற காணோம், அவளை கூட்டிட்டு வரதுக்கு எங்க மாமனார் வீட்டுக்கு கிளம்பின, அப்ப டைம் ஒரு 7:30 இருக்கும், அப்ப வழியில தெரியாம ஒரு டாக்ஸி
டாக்ஸி மேல கூட மோதிட்டேன். அப்பதான் என் குழந்தை சேஃபா இருக்கா அப்படின்ற ஒரு போன் வந்தது. நான் வீட்டுக்கு திரும்ப வந்தேன், வீடு திறந்திருந்தது. வீட்டுல இருந்த என்னோட கனவு சஞ்சய காணோம். அப்புறம் தான் எல்லாருக்கிட்டயும் விசாரிச்சுட்டு உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ற மாதிரி ஹரிக்காவும் சொல்றாங்க. சரி, நீங்க ஒரு டாக்ஸில மோதுனீங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த டாக்ஸி நம்பர் சொல்ல முடியுமான்ற மாதிரி போலீஸ் கேட்க. இப்படி எல்லாத்தையும் கேட்டீங்கன்னா நான் என்ன கேமரால ரெக்கார்ட் பண்ணியா வச்சிருக்கேன் எல்லாத்தையும் கரெக்டா சொல்றதுக்கு. என் ஹஸ்பண்ட கண்டுபிடிங்க, என்ன சந்தேகப்படுறீங்கன்ற மாதிரி இவங்களும் கோவப்பட. கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்களேன்ற மாதிரி கேட்க. அன்னைக்கு நான் மோதனப்போ பக்கத்துல நிறைய மூவி போஸ்டர் இருந்தது, அந்த காரு பின்னாடி கூட சில வார்த்தைகள் எல்லாம் எழுதி இருந்தது அப்படின்ற மாதிரி ஹரிக்காவும் சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்டுடைய எம்டியையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. அவரும் அதே 8:30 அளவுல அந்த 22 காணாம போயிருக்காருங்க. இப்ப அவரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இப்ப அந்த எம்டியோட லவ்வர் அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா பிரச்சனை பண்றாங்க. அப்பதாங்க அந்த எம்டியும் கையும் களவுமா மாற்றாரு. இப்ப அவர் 8:30 என்ன பண்ணாருன்னு உண்மைய சொல்லியே ஆகணும். அப்பதான் அவங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு பையனை கூப்பிடுறாங்க. அந்த பையனும் இவரும் தான் 8:30 காணாம போயிருக்காங்க. அது எதுனால இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி அந்த எம்டி ஒரு ஆண்களை விரும்பும் நபருங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு கார்ல நெருங்கி இருந்திருக்காங்க. அத அங்க இருக்கிற சில மோசமான கும்பல் பாத்துருக்காங்க. என்னடா பொது இடத்துல அசிங்கப்படுத்துறீங்கன்னு சொல்லி அங்க இவங்க ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அதனாலதான் அந்த எம்டி மூஞ்சில உடஞ்ச மேனிக்கு முன்னாடி இருந்திருக்கும். இது அந்த இடத்துல வெளிப்படையா தன்னோட லவ்வர் முன்னாடியே போலீஸ் கிட்ட சொல்றாருங்க. இதனால அவர் குடும்பமும் பிரிஞ்சு போகுது. போலீஸ்காரங்களும் பாவ பார்த்து அந்த எம்டி இதுக்கு பின்னாடி இல்லன்னு அமிச்சிடுறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு மேத்யூ அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வராருங்க. நான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பொண்ணான அக்கீரா அப்படின்ற ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோயின் பேரு ஹரிக்கா, இவர் சொல்ற பொண்ணோட பேரு அக்கீரா. சோ நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. அவங்கள காணோம், எங்கேயோ போயிட்டாங்கன்ற மாதிரியும் கம்ப்ளைண்ட் கொடுக்க. இப்ப அவங்க போட்டோவையும் எடுத்து காமிக்கிறாருங்க. பார்த்தா இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அது நம்ம ஹீரோயினுடைய போட்டோ தாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட கேஸ பத்தி எல்லாம் அந்த மேத்யூ கிட்டயும் சொல்ல. சார், நீங்க சொல்றது ஹரிக்கா, நான் சொல்றது அவங்க தங்கச்சி அக்கீரா. அக்கீராவும் நானும் ஒரு பப்ல மீட் பண்ணி தான் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். அக்கீராக்கு ஒரு அக்கா இருந்தா, அவ பேரு தான் ஹரிக்கா. அவ அவளோட அக்காக்கு பயங்கரமா பயப்படுவா. எங்க காதல் விஷயம் வெளியே தெரியாம வச்சிருந்தோம். அவ எத்தனையோ வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கா எங்க அக்கா ஒரு சைக்கோன்னு சொல்லி. சோ நான் அந்த ஹரிக்காக்கு எதிரா வழக்கு கொடுக்குறேன் சார். நான் லவ் பண்ண அக்கீராவை அவங்க அக்கா ஹரிக்கா தான் எதனா பண்ணிருக்கணும். அவ சரியான சைக்கோ சார், புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப உண்மையாலேயே அங்க என்ன நடக்குது, இந்த அக்கீரா யாரு, ஹரிக்கா யாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு சீனையும் டீட்டெயிலா கவனிங்க. அப்பதான் கிளைமேக்ஸ்ல இருக்க ட்விஸ்ட் உங்களுக்கு புரியும். இந்த மேத்யூ லவ் பண்ண அக்கீராக்கு கிட்டாரு சூப்பரா வாசிக்க வருங்க. ஆனா அவங்க அக்கா ஹரிக்காக்கு கிட்டார் வாசிக்க சுத்தமா வராது. சோ இதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் ஹரிக்காவையும் கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு அக்கீரான்னு ஒரு சிஸ்டர் இருக்காங்களாமே, இதை ஏன் சொல்லல அப்படின்ற மாதிரியும் கேட்க, எந்த பைத்தியக்கார சொன்னது, எனக்கு அப்படி ஒரு சிஸ்டர் இல்லவே இல்ல, எல்லாமே கட்டுக்கதை அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்றாங்க. அப்ப இந்த மேத்யூ உங்களுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்க, ஓ இவன் தான் சொன்னானா, அவன் என்கிட்டயே நிறைய வாட்டி வந்து அக்கீரா அக்கீரான்னு பேசியிருக்கான், அவன் தான் எனக்கு தெரிஞ்சு லூசா இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்களும் ஒண்ணு சொல்றாங்க. இப்ப மேத்யூவை கூப்பிட்டு வச்சு, சரிப்பா நீ அக்கீராவை லவ் பண்ணல, அந்த பொண்ணுடைய அட்ரஸ சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்க. சார், நான் எப்பவுமே இந்த பப் கான்சர்ட் அந்த மாதிரி இடத்துல தான் அக்கீராவை பார்ப்பேன், அவ அட்ரஸ் எல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு அவரும் சொல்ல. இப்ப இந்த போலீஸ்காருக்கு அவரை சுத்தி என்ன நடக்குதுன்னே புரியல. இப்ப நம்ம ஹரிக்காவுடைய ஹஸ்பண்ட் சஞ்சய் வேற கழுத்தறுத்த முறையில தான் யாராலயும் சாவடிக்கப்பட்டிருக்காராம். அவர் பாக்கெட்ல ஒரு சாவி இருந்திருக்கான், அதனால அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு திரும்பி அந்த பிளாட்டுக்கு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வீட்டுல இருந்து ஒரு முடி கண்டெடுக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. உடனே நம்ம ஹரிக்காவும், நான் சின்ன வயசுல இருந்து நிறைய டால் கூட விளையாடுவேன், அந்த டால் இன்னும் வீட்டுலதான் இருக்கு, மேபி அந்த முடியா இருக்கலான்ற மாதிரி சொல்ல, உங்களோட செக்ஸ் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி நம்ம ஹரிக்கா கிட்டயும் கேள்வி கேக்குறாங்க. என்ன ஸ்டூப்பிடா கேக்குறீங்கன்ற மாதிரி கேட்க, நீங்க மேரேஜ் ஆன நிறைய கப்புள்ஸ் பிரியறதுக்கும் அஃபேருக்கும் இந்த மாதிரி கொலை வழக்குக்கும் முக்கியமான காரணம் அவங்க செக்ஸ் லைஃப்ல அவங்க தோக்கிறது தான். அப்படி உங்க செக்ஸ் லைஃப் எப்படி இருந்தது, நீங்க சஞ்சய் கூட சாட்டிஸ்ஃபைடா இருந்தீங்களா, ஒருவேளை நீங்க சஞ்சய் கூட சாட்டிஸ்ஃபைடா இல்லாம வெளியே வந்து பப் இது அதுன்னு போய் அங்க இந்த மேத்யூவை பார்த்து உங்க பேரை அக்கீரா அப்படின்ற மாதிரி நீங்களே மாத்தி வச்சுக்கிட்டு அவங்க கூட நெருங்கி பழகி அஃபேர் வச்சு அந்த விஷயம் சஞ்சய்க்கு தெரிஞ்சவொன்னே நீங்களே சஞ்சய கொண்டிருப்பீங்களோன்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, இதுதானே உண்மைன்ற மாதிரி போலீஸ்காரரும் ஒரு கெஸ் பண்றாருங்க. ஆனா அதை நம்ம ஹரிக்கா முற்றிலுமா மறுக்கிறாங்க. புருஷனை காணும்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்க பொண்டாட்டி கிட்ட இப்படிதான் நோகடிப்பீங்களா, நான் அந்த மேத்யூ கிட்ட அஃபேர் தான் வச்சிருக்கேன்னு முடிஞ்சா ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் கத்துறாங்க. இப்ப நம்ம மேத்யூவும் ஒரு ஐடியா வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்கறாரு. அப்படி நம்ம ஹரிக்காவை கூப்பிட்டு வச்சு ஒரு கிட்டாரை கொடுத்து இந்த கிட்டாரை வாசிக்க முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியாதுன்ற மாதிரி ஹரிக்கா சொல்றாங்க. இந்த கிட்டார் உங்க வீட்டுல இருந்துதான் எடுத்தோம், வாசிக்க தெரியாம தான் இதை வச்சிருக்கீங்களா, அது இல்லாம இந்த ஸ்ட்ரிங்ஸ நீங்க ரெகுலரா டியூன் பண்ணி வச்சிருக்கீங்க, டியூன் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு வாசிக்க தெரியாதுன்ற மாதிரி கிடுக்கு பிடி போட்டு கேள்வியும் கேட்க, இப்ப நம்ம ஹரிக்காவும் வேற வழி இல்லாம அந்த இடத்துல வாசிச்சு ஒரு பாட்டையும் பாடுறாங்க. இதை பார்த்து நம்ம மேத்யூவும் இவங்க ஹரிக்கா இல்ல என்னுடைய ஹக்கீரா அப்படின்ற மாதிரியும் சொல்ல, ஏன்னா ஹரிக்காக்கு கிட்டார் வாசிக்க தெரியாதுங்க, ஹக்கீராக்கு மட்டும் தான் கிட்டார் வாசிக்க தெரியும். இதை ஒரு பாயிண்டா மேத்யூ சொல்றாரு. இப்பதான் இந்த போலீஸ்காரருக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைக்குதுங்க. இந்த ஹரிக்கா
தாத்தாவோட வீட்டுக்கு வார வாரம் ஒரு மேகசின் போகுங்க, அப்படி இந்த வாரமும் வந்திருக்கு. அந்த தம்பி கிட்ட போன வாரம் போட்டியாப்பா, அதாவது போன வாரம் தான் 22ஆம் தேதி ஹரிக்காவோட கணவர் காணாம போன தேதி, அவரு இறந்து போன தேதியும் அதுதான் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா கரெக்டா ஒரு 8:30 போட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. அப்ப வீட்டுல யாரு இருந்தா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹரிக்கா மேடம் இருந்தாங்க. பாத்தியா? இல்ல அவங்க குரல் கேட்டேன், அவங்க குரல் ரொம்ப வருஷமாவே எனக்கு பழக்கம் அப்படின்ற மாதிரியே சொல்றாரு. நம்ம கிட்ட 7:30 வீட்டுல இருந்து வெளியே போன அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப கேட்டதுக்கு இப்ப பார்த்தா இவன் என்னன்னா வந்து இப்படி சொல்றான், இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்கு, ஹரிக்கா நம்ம கிட்ட என்ன மறைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த உண்மை கண்டறியும் ஒரு டெஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த டெஸ்ட பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி உங்க நேம் தான் ஹரிக்காவா, உங்க ஹஸ்பண்ட நீங்க கொன்னீங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேக்குறாங்க. இப்ப ரிப்போர்ட்டையும் பார்க்க எல்லாத்திலயும் நார்மலா இருந்த அவங்களுடைய ஹார்ட் பீட் உங்க பேரு ஹரிக்காவான்னு கேக்குற இடத்துல மட்டும் மேல போயிட்டு வரதை கண்டுபிடிக்கிறாங்க. என்ன பேசிக்கான க்வெஸ்சன்லயே இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டாங்களே, அப்ப இந்த பேரு விஷயத்துலதான் ஏதோ ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குன்ற மாதிரியும் போலீஸ்காரரு கண்டுபிடிக்கிறாருங்க. இப்ப நம்ம ஹரிக்காவோட மூஞ்ச முற்றிலுமா மாறுது, மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வும் வருது. போலீஸ்காரரும் உங்க தங்கச்சி யாரு, நீங்க எதை மறைக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க, அப்பதான் உங்களை என்னால காப்பாத்த முடியும்ன்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க ஜெயிச்சிட்டீங்க இன்ஸ்பெக்டர், சொல்றேன் எல்லா உண்மையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி அவங்க உண்மையை சொல்ல ஆரம்பிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹரிக்காவோட பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்களும் நம்ம ஹரிக்கா பத்தியான நிறைய உண்மைகள் அவங்க தாத்தா கண்டுபிடிச்ச ஒரு டாக்குமெண்ட் அனுப்பியிருப்பாருங்க, அது மூலியமா தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னொரு விஷயமும் கன்வே பண்ணுவாங்க, அவங்க பொண்ணை காட்டுற மாதிரியான கதை எல்லாமே ஃபியூச்சர்ல நடந்துட்டு இருக்கவங்க. ஹரிக்கா அவங்க ஹஸ்பண்ட தேடுறதெல்லாம் 2004 நடக்கும். அப்படி அவங்க பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் நம்மள வளர்த்தது நம்ம அம்மா இல்ல, நம்ம அம்மாவுடைய தங்கச்சியான அகீரா தான். நம்ம அம்மாவை அவங்க கொன்னுட்டு அவங்க இடத்துக்கு இந்த அகீரா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃபைல்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க அம்மாக்கு கிட்டார் சுத்தமா வாசிக்க தெரியாது, ஆனா அகீராக்கு சூப்பரா கிட்டார் வாசிக்க தெரியும். இதையே ஒரு டெஸ்டா வச்சிடலாம்னு சொல்லி இப்ப அவங்க அம்மா கிட்ட கிட்டாரை கொடுத்து கொஞ்சம் வாசிக்கமா அப்படின்ற மாதிரியே சொல்ல, அவங்க அம்மாவும் கொஞ்சம் தயங்கி இப்ப கிட்டாரை வாசிக்க, அப்பதான் அவங்க பொண்ணு இன்னும் நடுங்கி போறாங்க. உண்மையாலே இது நம்ம அம்மா இல்ல போல இருக்கு, இத்தனை வருஷமா நம்ம அம்மான்னு நினைச்சது நம்ம அம்மாவோட தங்கச்சி நம்ம சித்தியான அகீரா தான் அப்படின்ற மாதிரியும் புரியுது. அப்பதான் அந்த பொண்ணு கிட்ட இந்த போலீஸ்கார கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே விஷயத்தை இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ரெண்டு விஷயமும் காமிக்கிறாங்க, ஐ மீன் போலீஸ்கார கிட்டயும் இதான் சொல்லிருப்பாங்க. நம்ம ஹரிக்கா சின்ன வயசுல இருக்கும் போதோ அவங்க நம்ம ஹரிக்காவோட அப்பாக்கு ஆண் குழந்தை வேணும்னு நினைச்சிருப்பாருங்க, ஆனா அவங்களுக்கு பிறந்ததோ ரெண்டு பெண் குழந்தைகள், அதுதான் ஹரிக்கா அகீரா. ஆனா ரெண்டு பெண் குழந்தைகளை வளர்க்க முடியாத அவங்க அப்பாவும் அங்க இருக்கிற நர்ஸ் கிட்ட இன்னொரு பெண் குழந்தையான அகீராவை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த நர்ஸ் அந்த குழந்தைய கொல்லாம ஒரு அடைப்பட்ட வீட்டுல வச்சு அந்த வீட்டுக்கு வெளியே கூட விடாம அங்கேயே நம்ம அகீராவை வளர்த்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல நம்ம அகீராவோடைய அப்பா இருக்காருல, அவர் பெரிய பணக்காராகி தேயிலை தோட்டம்லாம் வச்சிருப்பாருங்க. இப்ப அவரோட ஆட் எல்லாம் டிவியில வரும், அதுல நம்ம ஹரிக்கா நடிச்சிருப்பாங்க. அதை பார்க்கும் போது தான் அகீரா பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க, என்ன இந்த பொண்ணு பாக்குறதுக்கு நம்மள மாதிரியே இருக்காருன்னு சொல்லி. இப்ப அந்த நர்ஸ் தானே தன்னோட அம்மாவை நினைச்சிருப்பாங்க, அவங்க கிட்டயே வந்து கேட்கும் போதோ அவங்க அதுக்கான எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துல இந்த நர்ஸும் இறந்து போக அப்பதான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அகீராவே ஹரிக்காவை பாக்குறதுக்கு கிளம்பிருப்பாங்க. அப்பதான் ஹரிக்காவும் அகீராவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. ஹரிக்காவோட உண்மையான அப்பாக்கே தெரியாமையே அகீராவும் அதே வீட்டுல ரகசியமா நம்ம ஹரிக்கா மூலயமா வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹரிக்கா அப்படின்ற பேரை திருப்பி போட்டா அகீரான்னு வருங்க. பட் நம்ம ஹீரோ இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரால இந்த தங்கச்சி கதையெல்லாம் நம்ப முடியலைங்க. இதுக்கும் பின்னாடி ஒரு மர்மம் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு நம்ம ஹரிக்காவை ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்டையும் கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் அந்த சைக்காட்டிஸ்ட் விசாரிச்சதுல இன்னொரு பயங்கரமான உண்மை தெரியுதுங்க. ஹரிக்கா அகீரா இது ரெண்டுமே அவதான். இந்த பொண்ணு சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்கும், ரெண்டு பேருமே இந்த பொண்ணு கிட்ட பேச மாட்டாங்க. அப்போ தனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி அவளே மனதளவுல கற்பனை பண்ணிக்கிட்டு அவளுக்கு நிறைய பொம்மைகள் கூட விளையாடுற பழக்கம் இருக்கும், அப்படி அந்த பொம்மைய தன்னோட தங்கச்சியா கற்பனை பண்ணிக்கிட்டு அவ பேரு அகீரான்ற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டா. அப்படி டெய்லி அந்த அகீரா கூட அவ பேச ஆரம்பிச்சா. ஒரு கட்டத்துல அகீரா கூடவே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு அவ மறைமுகமா அதே வீட்டுல வாழ்ற மாதிரியும் இமேஜின் பண்ணிக்கிட்டு அவ தன்னோட தங்கச்சி தான் ஆனா அவங்க அப்பாக்கு பிடிக்காது அம்மாவுக்கு பிடிக்காதுன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு ஒரு மர்மமான வாழ்க்கையை தான் அந்த ஹரிக்கா வாழ்ந்தா. இந்த பொம்மை தான் உண்மையாலேயே அகீரா. வீட்டுக்குள்ள பேசினா எங்க அம்மா அப்பா வந்து என்ன ஏதுன்னு கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு கோட் லாங்குவேஜ்ல பேசிக்கிட்டாங்க. அதனால தாங்க நம்ம ஹீரோயின் ஓபனிங்ல அந்த டேபிள கூட தட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்னியன் படத்துல வர மாதிரி ரெண்டு பர்சனாலிட்டியாவே நம்ம ஹரிக்கா வாழ்ந்திருக்காங்க. அப்படி நம்ம சஞ்சய லவ் பண்ணிருக்காங்க, இன்னொரு பக்கம் பப்ல போயிட்டு மேத்யூவையும் லவ் பண்ணிருக்காங்க. அப்பதான் பப்ல ஒரு கட்டத்துல சஞ்சய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஹரிக்காவும் அவங்க கணவர் சஞ்சயும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல சஞ்சய் ஒரு நாள் வெறுத்து போய் ஒரு பப்புக்கு வந்திருக்காருங்க. அந்த பப்ல தான் அகீராவை பாத்திருக்காரு. நீங்க பாக்கிறதுக்கு என் பொண்டாட்டி மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க நம்ம அகீராவும் இப்ப மல்டி பர்சனாலிட்டியா மாறி இருக்கிறதுனால அவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்த மேத்யூவை கழட்டி விட்டுட்டு அகீராவா இருந்து இப்ப அவங்க கணவரையும்
கூடயும் லவ் பண்ணிருக்காங்க, அப்படி அவங்க கணவர் கூடயும் நெருங்கி இருந்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், அப்ப அவங்க கணவருக்கு இவங்க அக்கீரா அப்படின்ற விஷயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரை பொறுத்த வரைக்குமே ரெண்டு பேரு தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சின்னு தெரியாது, ஒரே மாதிரி இருக்கிற ரெண்டு பேரும் போல இருக்குன்னு சொல்லி தன்னோட பொண்டாட்டி அரிக்காவை விட்டுட்டு இப்ப இந்த அக்கீரா கூட இருக்காரு. இப்ப நம்ம அக்கீராவும் அஃபேர் வச்சிருக்கிற விஷயத்தெல்லாம் தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற அவங்க அக்காவான அரிக்கா கிட்டயே வெளிப்படுத்திருக்கா. இதுல அரிக்கா ரொம்ப நொந்து போறாங்க, தன்னோட கணவருக்கு நம்ம அரிக்காவா இருந்தா பிடிக்காது போல அக்கீராவா மாறினாதான் பிடிக்கும் போலன்னு சொல்லி தன்னையே அக்கீராவா மாத்திக்கிட்டு ரொம்ப அழகா அவங்க கணவர் முன்னாடியே வந்து நிக்கிறாங்க. இப்ப அவங்க கணவர் சஞ்சயும், நீயும் என்னோட மனைவி அரிக்காவும் அக்கா தங்கச்சி எனக்கு தெரியாது, அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அக்கீரா, நான் இப்ப சொல்றேன், என் பொண்டாட்டிய விட்டு நான் ஓடி வந்துடுறேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கைய வாழலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பொண்டாட்டியான அவங்க கிட்டயே சொல்ல. இப்ப நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அரிக்காவா இருந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அக்கீரா மாதிரி வேஷம் போட்டு நிக்கிறாங்க. அதுல அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாங்க, அப்படி என்கிட்ட இல்லாதது என் தங்கச்சி கிட்ட என்னடா இருக்குன்ற ஒரு கோபத்துல அவங்க புருஷன் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு, ஒரு கண்ணாடி. அந்த பீஸை எடுத்து அவங்க புருஷனையே கொல்றாங்க. அதுக்கப்புறம் திரும்பி அவங்களுக்குள்ள இருக்கிற மல்டி பர்சனாலிட்டி வெளியே வந்து ரெண்டு பேரா மாறி அந்த கொலையை இவங்க ரெண்டு பேரும் அதாவது அவங்க அம்மா கிட்டயும் சொல்றாங்க. சோ இப்ப எல்லாம் சுபமா முடிஞ்சது, இவங்களும் இப்ப ட்ரீட்மென்ட் பண்ணி கொஞ்சம் சரியாயிட்டாங்கன்ற மாதிரி யோசிச்சா அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என் பொண்ணை குழப்பி விடுவா பாக்குறேன்னு சொல்லி அந்த வயசான தாத்தாவை யாரோ போட்டு தள்ளிருக்காங்க. அது இந்த அரிக்காவோ அக்கீராவோ ரெண்டும் இருக்கிற நம்ம ஹீரோயினாவோ இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. சோ இந்த கதையை ரொம்ப 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 கவனிச்சு பார்த்ததாங்க புரியும், எனக்கே கன்னடத்துல பார்த்ததுனால ரெண்டு மூணு வாட்டி ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்க முடிஞ்சது. சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், அப்படி புரியலன்னா இந்த கிளைமேக்ஸ் மட்டும் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி பொறுமையா பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ கைஸ்.